రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజ యుగ్మరుక్మం వ్యామోహతస్తదితరాణి కృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ న్యమేన మదన్వయానా ఆద్యస్య నఃకులపతే ముకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగులిరేణుపరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి సదగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణలెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடையப்பட்டு ஏந்தபெரும் தீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மணற்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோழை வதிடரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரம் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூத்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சசாதிநாமாதமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே நாலாவது பத்திலே பத்தாம் திருவாய்மொழி ஒன்றும் தேவும் என்பதாக ஆரம்பிக்கிறது. திருவாய்மொழியிலேயே மிக முக்கியமான பாகங்களை சேர்த்து கோயில் திருவாய்மொழி என்று சொல்லும் போது இந்த நாலாம் பத்திலே இந்த ஒன்றும் தேவும் என்கிற இந்த பதிகமானது கோயில் திருவாய்மொழியாக மிக முக்கியமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன விஷயம்? இங்க எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லுகிறது. எம்பெருமான் தேவாதி தேவன், பரம்பொருள், பரமதத்துவம், பரஜோதிஷ் என்பதெல்லாம் வேதம் சொல்லுகிற ரீதியிலே அவனே உயர்வர உயர்ந்தவன் என்பதை சொல்லக்கூடிய பதிகம் இது. எம்பெருமானே உயர்ந்தவன் என்பதை முன்னாடியே பல இடத்துல சொல்லியாச்சு. ஆழ்வார் ஆரம்பத்திலேயே உயர்வர உயர்ந்தலும் உடையவன் எவனவன் தான் ஆரம்பிக்கிறான். அவனை காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாது. அது மாத்திரமில்லாமல் அவனுக்கு ஒவ்வொரு குணங்களுமே உயர்வர உயர்ந்து இருக்குன்றதாக தான் ஆரம்பிக்கிறான். அதே மாதிரியாக தின்னன் வீடு என்ற திருவாய்மொழியிலும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை சாதித்தார். கிருஷ்ணாவதாரம் எத்தனை சிரேஷ்டமாக இருக்கிறது என்பதை சாதித்தார்.
அப்படின்லாம் சொன்ன விஷயம்தானே என்னால் சொன்ன விஷயம்தான், அதை திருப்பி சொல்லலாம். குறிப்பாக உயர்வர உயர்நலம் என்று ஆரம்பிக்கும் போது சீமை குன்றத்திலே பெருமானுடைய பரக்கம் சொல்லப்பட்டது. தின்னன்வேலு என்று ஆரம்பிக்கும் போது அவதாரங்களிலே எம்பெருமானுடைய பரக்கம் சொல்லப்படுது. இங்கே ஒன்றும் தேவம் என்னும் போது அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமானுடைய பரக்கம், அது விபவாவதாரத்திலே, இது அர்ச்சாவதாரத்தில். ஏனென்றால் குன்றம் போல் மணிமாடனியோடு திருக்குருகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற எத்தெய்வம் நாடுகிறேன். திருக்குருகூரில் இருக்கக்கூடிய ஆதிப்பிரான் எம்பெருமான் இருக்கும்போது மற்ற தெய்வங்கள் தான் தெய்வங்களாமோ என்பதாக ஆழ்வார் கேட்கிறார். ஆழ்வாருடைய சொந்த ஊர் திருக்குருகூர், ஆழ்வார் திருநகரி என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம். ஆழ்வாருடைய சொந்த ஊரானபடியினாலேயே இது விசேஷம். அது மாத்திரமில்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெருமானும் ஆதிப்பிரான் என்பதாக, ஆதியாக இருக்கக்கூடிய பிரான், ஆதினா காரணமானவன், சகலத்துக்கும் காரணமானவன், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவன், எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றவன், ரட்சைக்கு காரணமானவன், மோட்சத்துக்கு காரணமானவன், அவனை போல காரண வஸ்துன்னு யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காரண வஸ்துவா இருக்கிறவன், அதனால ஆதி மூல காரணமானவன், பிரான் பரம உபகாரம். அப்படிப்பட்ட ஆதியான வஸ்துவானது நமக்காக இங்கே நம்ம இடத்துக்கு வந்திருக்கு, காரிய வஸ்துவை சேர்ந்து வந்திருக்கு. காரண வஸ்துவாக இருக்க வேண்டியது காரிய வஸ்துவை சேர்ந்து வந்திருக்கு. அதனால நமக்கு உபகாரகமாக இந்த திவ்ய தேசத்திலே எழுந்துள்ளி இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் ஆதிப்பிரான் எனக்கூடிய எம்பெருமான். நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற எத்தெய்வம் நாடுகிறே என்பதாக ஆரம்பித்து ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலே எம்பெருமானுடைய பரத்துவத்தை இங்கே சாதிக்கிறார். இதற்கு முன்னாடியாக நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை கண்ணாளா கடல் கடைந்தாய் உனக்கடற்கே வரும் பரிசு தன்னாவாதடியேனை பணி கண்டாய் காமாரே. இவை என்ன உலகியற்கை? லோகத்துல ஜனங்களுடைய சுபாவத்தை பார்த்து ஆழ்வார் வெறுத்து போகிறார். எல்லாருமே அவைஷ்ணவ ஜனங்களாக இருக்கார். பகவானை பற்றி புரிஞ்சுக்கல, அவரவர்களுக்கான சுகங்கள் அவரவர்களுக்கான துக்கங்கள் அதை பெருசா நினைச்சுட்டு இருக்கார். எம்பெருமானை பிரிதலே துக்கம் என்றும் எம்பெருமானை சேர்ந்திருத்தலே சுகம் அப்படிங்கிறதும் சாஸ்வதமா இருக்கே, அதை புரியுது புரிஞ்சுக்கல அவா. அதனால இப்படிப்பட்ட அவைஷ்ணவ ஜனங்களோடு கூட நம்ம வாசம் பண்ண வேண்டியிருக்கேன்னு ஆழ்வாருக்கு ரொம்ப கஷ்டம். யாருமே அவளுக்கு சமமா இருக்கவளோட வாசம் பண்ணா சந்தோஷமா இருக்கும், நீச்சமா இருக்கவர்களோடு வாசம் பண்ணா பெரியவனுக்கு கஷ்டம்தான். உண்மையில இந்த மாதிரி ஜனங்கள் இருக்கும்போது அவைஷ்ணவர்களோட வாழறத காட்டிலும் எம்பெருமானே இப்பொழுதே உன் திருவடிக்கே என்னை சேர்த்துக்கொள், அப்படி இல்லாட்டா இவர்கள்கிட்ட என்னை பிரிச்சு அதையாவது பண்ணு, அவைஷ்ணவர்களோட நான் இருக்க வேண்டாம் என்பதாக ஆழ்வார் பிரார்த்தித்தார். தன்னாவாத அரியணை பணிகண்டாய் காமாறு உனக்கழற்கே வரும் பொரிச்சு, ஒன்னு உன் திருவடியில சேரணும் ஈண்டு, இப்பொழுதே உன் திருவடியில சேரணும், அது இல்லைனால் இந்த அவைஷ்ணவர்கள்கிட்ட இருந்து என் உயிரையாவது வாங்கிடும், இவர்களோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு நாளும் சகிக்க முடியாது, இந்த துக்கத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை என்பதாக ஆழ்வார் அனுசந்தித்த பிரகாரத்தை நாம் போன திருவாய் வழியிலே பார்த்தோம். அப்ப இந்த திருவாய்மொழியில என்ன பண்ற அப்படின்னா, அப்படி எம்பெருமானை அபேட்சிக்க செய்தேயும் அவன் செய்தருளாமையாலே, எம்பெருமான் கேட்டார்னா உடனே மோட்சத்தை கொடுத்து விடணும், அப்படி இல்லாட்டா இந்த ஜென்மத்தையாவது ஆழ்வாருக்கு எடுத்து விடணும். ஆனா ரெண்டும் பண்ணல பெருமாள். இவர் பத்து பாட்டு முடிஞ்சு இவர் அப்படியேதான் இருக்க, ஆழ்வார் அப்படியேதான் இருந்துட்டு இருக்க. அவன் செய்தருளாமையாலே, அப்ப ஆழ்வார் பார்த்தா இனி இவர்களோடு உள்ள சகவாசம் அவர் ஜெனியம், இனி வேற வழி கிடையாது, நீ இவளோட தான் இருந்தாகணும், அவைஸ்வரர்களோட தான் வாசம் பண்ணியாகணும். அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தா இது தாங்க முடியல. ஆன பின்பு இவர்களை வைஷ்ணவர்கள் ஆக்கி கொண்டு ஆகிலும் இவர்களோட கூட வர்த்திப்போம் என்று பார்த்து, இவர்களை எல்லாம் வைஷ்ணவர்கள் ஆக்கிடலாம், இவர்களுக்கு உபதேசம் பண்ணி இவர்களை எல்லாம் திருத்தி வைஷ்ணவர்களாக்கி அவர்களோடு கூட வர்த்திக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் பரமகருணையினாலே நினைச்சார். எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தை
சர்வ சுலபத்வாதிகளை உபவாதித்து அவனை ஆசிரியங்கோள் என்று அவர்களுக்கு அருளி செய்கிறார். அவர்களை பார்த்து எம்பெருமான் ரெண்டிற்கு சர்வேஸ்வரத்துவம், இரண்டாவது சர்வ சுலபத்வம். சர்வேஸ்வரன்னா ஆதி, அதான் ஆதிப்பிராய். ஆதினா எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான், எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கிறான், ஆனா நமக்கு சுலபனாக இங்கே கோயில் கொண்டு இருக்கிறான், பிரானாக உபகாரகனாக இந்த ஒரு திருமேனியை எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பரத்வேசிட்டி சௌலபியம் அப்படிங்கிறாருன்னா ரொம்ப உயர்ந்த வஸ்து ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுனா அது ஆச்சரியம். தங்கமானது உயர்ந்த வஸ்து ஆனா சுலபமா கிடைக்காது, மண் கட்டி சுலபமா கிடைக்கும், ஆனா அது ரெண்டுமே மண்ணா வரும், ஆனா அது உயர்ந்த வஸ்து இல்லை. அது மாதிரி ஒருத்தருக்கு பரத்துவம் மாத்திரம் இருக்கு வச்சுக்கோங்க, சௌலபியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பரத்துவத்தினாலே பிரயோஜனம் இல்லை. உயர்ந்தவர் இருக்காரு இருக்காரா, நமக்கு என்ன, ஒருத்தருக்கு சௌலபியம் மாத்திரம் இருக்கு பரப்பம் இல்லை வச்சுக்கோங்க, அவருடைய சௌலபியத்தினாலையும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவர் சுலபமா இருக்காரு. அதனால என்ன, ரெண்டும் இருந்தாதான் அப்படிப்பட்ட பரவஸ்து நமக்கு சுலபமா கிடைக்கிறதுன்னும் போது அதனுடைய தனி பெருமை இருக்கு. அதனால எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் சொல்லி எம்பெருமானுடைய சௌலபியத்தையும் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானை நீங்கள் ஆசிரியிக்க வேண்டும் என்பதாக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ற. அதனால இந்த பாட்டிலே அவைஷ்ணவர்களை எல்லாம் வைஷ்ணவர்களாக விஷ்ணு பக்தர்களாக ஆழ்வார் ஆக்கி அறிவிக்கிறார் அப்படின்னாலே இது ஆச்சரியமான பாசுரங்கள் இங்கே. ஆக பிராப்தியத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதத்துல எம்பெருமான் பரத்துவங்கிறது முக்கியமா இருக்கு. எம்பெருமான் பரனானபடினாலே பிராப்தியம், உயர்ந்தவனானபடினாலே அவனை அடைய வேண்டும் என்பதாரு, அதுல இது சேர்ந்திருக்கு அப்படின்னு உயர்வர என்கிற முதல் திருவாய்மொழியிலே பரத்துவம் சொன்னது சுவானுபவ ரூபம், இத்திருவாய்மொழி பரோபதேச ரூபம், பிரம்மருத்ரயோகோ காரியத்த கர்ம வசியத்வாதவிஹி பரவத நிரசனம் இங்கே வியக்தமாகையாலும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்றார் சாக்ஷாத் சுவாமி. உயர்வர் உயர்ந்தான்னு ஆரம்பிக்கும் போதே எம்பெருமான் தான் உயர்ந்தவன் சொல்லிட்டார், ஏன் திருப்பி சொல்றான்னு கேள்வி வருது. அவன முதல் திருவாய்மொழியிலே பரத்துவம் சொன்னது சுவானுபவ ரூபம், தன்னுடைய அனுபவத்துக்காக தொழுதிடு என் மனநேயம்தான் சொல்ற, தன் மனசை குறித்து ஆழ்வார் வந்து செய்த நீ அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறது அப்படின்னு, உயர்வர உயர்ந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிரு என்பதாக தன்னுடைய அனுபவத்துக்காக சொன்னார். இப்போ தனக்காக சொல்ற, நமக்காக சொல்ற, நான் இவர்களுக்காக ஜனங்களுக்காக சொல்ற, உபதேசமாக சொன்னது அங்க அனுபவ ரூபமாக சொன்னது அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இங்க பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள்லாம் எடுத்து அவர்களை காட்டிலும் எம்பெருமான் உயர்ந்தான் அப்படின்னு இங்கே வியக்தமா சொல்ற, அந்த மாதிரி கிடையாது. தின்னன் வீட்டிலே அவதாரே பரத்துவம் சொன்னதாகையாலும், இத்திருவாய்மொழியிலே அர்த்தாயாம் பரத்துவம் சொன்னதாகையாலும் புனருக்தி இல்லை என்று சொல்றதே கேட்க வேண்டாம். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விசேஷம் இருக்கு. கிருஷ்ணாவதார தின்னன் வீடு முதல் முதுவான் நீதியின் எம்பெருமான் மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையே, கண்ணனை தவிர வேற ரட்சகன் இல்லை என்பதாக அங்கு சொன்னார் கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார். ஏ அர்ச்சனாவதாரம் கோயில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை சொல்றார், இதான் நமக்கு முக்கியமானது. இப்படியாக ஒரு உபதேச ரூபமாக ஜனங்களை வைத்தவர்களாக்கி அவர்களோட கூட ஒரு காலத்தை கழிக்கலாம் என்பதாக அவர்களுடைய பெருமுள்ள இது ஒரு வியாக்கியானம். இன்னொரு விதமான வியாக்கியானம் ஒன்று இருக்கு, அவதாரிகை. அதையும் பிள்ளானே சாதிச்சிருக்கேன், ரெண்டு சாதிச்சிருக்கேன். திருவாய்மொழிக்கு எப்பவுமே ஒரே வியாக்கியானம் தான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, ரெண்டு மூணு அபிப்பிராயம் உண்டு. பல ஆச்சாரியர்கள் பல அர்த்தங்கள் சொல்வதுண்டு. பாஷ்யக்காரர் எம்பெருமானார் சாதிச்சது ஆளவந்தார் சாதிச்சது இப்படி எல்லாமே உண்டு. அந்த காலத்திலே இதுதான் சொல்லி ஆகணும் வேற எதுவும் சொல்லக்கூடாது என்பது கிடையாது. பொருந்து பொருமா இருந்தால் அனுபவத்துக்கு அனுகுணமாக இருக்குமானால் ரெண்டு மூணு அர்த்தங்கள் வரலாம். அது ஆச்சாரியர்களே காமிச்சிருக்கார், ஆனந்தார் பகவத் ராமானந்த முதலானவர்களே காமிச்சிருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரியாக இங்க அந்த காலத்திலேயே இந்த ரெண்டு அர்த்தம் இருந்தது இப்படிலாம் இங்க எடுத்து காமிக்கிறேன். இன்னொரு விதமா அவதாரிக்கை வைக்கலாம், அது எப்படின்னு சாதிக்கல. எம்பெருமானை கொண்டு சம்சிலேஷித்த பட்சத்திலே அந்த சம்ஸ்லேஷித பிரீத்தி விஷயத்தாலும் எம்பெருமானை இழந்து கிடைக்கிற ஆத்மாக்கள் பக்கம் உள்ள கிருபையாலும் எம்பெருமானை ஆசிரியங்கோள் என்று
அவர்களை குறித்து அருளை செய்கிறார் என்றாவது கேட்டு தியானம் வச்சுக்கோங்க. அதாவது போன திருவாயில என்ன ஆச்சுன்னா, என்னை கூட்டிக் கொள்ள வேண்டும் உடனடியாக, இவர்களுடைய பக்கத்திலிருந்து என்னை நீ வாங்கி அருள வேணும் என்பதெல்லாம் சொன்னார். எம்பெருமான் இவர் கூட்டத்துல, அது மாத்திரமல்ல அதுல கூட்டிடின் குறைகடல்கள் இமையோரும் தொடாவகை செய்து அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு வாக்கில கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினை நான் கண்டேனே, உன்னுடைய கூட்டறிய திருவடிக்கள் சேர முடியாத திருவடிக்கள், அந்த திருவடிகளை என்னை கூட்டினை திருவடிகளோடு என்னை சேர்த்து வைத்தார் நான் கண்டேனே என்பதாக சொல்லுகிறார். அங்கே எம்பெருமான் ஆழ்வாரோடு சேர்ந்து விட்டான், எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன் அனுபவத்தை கொடுத்து விட்டான் என்பதாக 9வது பாசுரத்திலே தெரியும். ஆக இந்த கூட்டறிய திருவடிக்கள் கூட்டினை நான் கண்டேனே, நான் கண்டேனே இதை நான் நேர பார்த்தேனே, என்னை கூட்டுட்டே இதை நான் நேர பார்த்தேனே என்பதாக அர்த்தம். இப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஆழ்வார்க்கு எம்பெருமானுடைய சம்பந்தம் கிடைச்சிருது, எம்பெருமானுடைய அனுபவம் இல்லை, எம்பெருமானுடைய அனுபவம் கிடைச்சிருச்சுன்னு ஆச்சு. முன்னாடி எம்பெருமானே தன் திருவடியை காட்டித்தர எம்பெருமானுடைய அனுபவம் கிடைச்சிருச்சு. அத பிள்ளான் சாய்க்கார் வந்து பரமபதத்திலே தன் இவருடைய துக்கங்கள் எல்லாம் போகும்படி பரமபதத்தில் தன் இருப்பை பிரகாசிக்கு தருள பரமபதத்தை தான் இருக்காமல் எம்பெருமான் காமிச்சான் துக்கங்கள்லாம் போக முடியும். அதை பார்த்து ஆழ்வார் சொன்னார், நீ உன் திருவடிகளை எனக்கு பிரகாசிக்க கண்டேன் என்று திருப்தராகிறாய் என்று தாத்பரியம் சொன்னதாகுமா? அதனால என்னாச்சுன்னு கேட்டா, உன திருவாரூர்ல கடைசியில ரெண்டு தாத்பரியம் இருக்கு. எம்பெருமான் தன் திருவடியில ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்க அதை பார்த்து பரம திருப்தராக ஆழ்வார் இருந்தார் என்பதாக ஒண்ணு. இன்னும் என்ன கேட்டானா, நீயும் வந்து இந்த பகவானே, நீ வந்து என்னுடைய நீச்சத்தன்மையை பெருசாக நினைக்காமல் என்னை உன் அனுபவத்துக்கு தகுந்தவனாக என்னை ஆக்கி வைத்திருக்கிறாய், அந்த மாதிரி உன் திருவடியிலே கைங்கரியம் செய்வதற்கு ஏற்பதாக என்னை ஆக்கிக் கொள்ள வேணும் என்பதாக, இனிமே ஆக்கிக் கொள்ள வேணும் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா, எம்பெருமான் வந்து நேரே தன் சேவையை கொடுத்து தன் திருவடியிலே சேவையை கொடுத்து ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்தான்னு ஒரு பட்சம், அப்படிலாம் அனுகிரகம் செய்யலைன்னு ஒரு பட்சம். அனுகிரகம் செய்யலை அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கும் போது தான் முன்னாடி சொன்ன அனுகிரகம் செய்யலைன்னு அப்போ இவர்களை விட்டு போக முடியல, இனி இங்க சம்சாரத்துல இருந்தா அவைஷ்ணவர்களோடு இருந்தாகும், இவர்களை வைஷ்ணவர்களாக்கிக்கலாம்னு பார்த்தோம். எம்பெருமான் வந்து தன் திருவடியை காட்டி கொடுத்து ஆழ்வாருக்கு அனுகிரகம் செய்தான்னு ஒரு அர்த்தம் சொல்லு. அந்த அர்த்தத்தில் இப்ப எதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சம்ஸ்லேஷனி த பிரீச்சதி செய்யத்தாலும், எம்பெருமான் கிட்ட இருக்கிற பிரீத்தி இப்ப அதிகமாயிருக்கு ரொம்ப, எம்பெருமான் கூட்டுண்டான் இல்லையா, ஆஹா இப்படிப்பட்ட எம்பெருமான் கூட்டுண்டான் அப்படின்னு அதை மட்டும் உயர்வாக இருந்தார். எம்பெருமானை இழந்து கிடைக்கிற ஆத்மாக்கள் பக்கம் உள்ள கிருபையாலும் நான் அனுபவிச்சா கூட ஜனங்கள் யாரும் அனுபவிக்கலாம், அதனால அவா கிட்ட இருக்கக்கூடிய திருப்தி, அதனாலும் எம்பெருமானை ஆசிரியுங்கள், அதனால அவளை பார்த்துக்கொள்ளும், நீங்களும் எம்பெருமானை ஆசிரியம் கருமையினாலே அருளை செய்கிறார் என்பதாக கருத்து. இப்போ இது ரெண்டு விதமான தாற்பயம் சொல்லலாம், ரெண்டு விதமான தாற்பயம் சொல்லும்படியாக உன் திருவாய்மொழியிலேயே ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லுவான், கூட்டிலே தேவடைக்கள் கூட்டிலே நான் கண்டேனே என்னும் போது ரெண்டு விதமாக அர்த்தம் சாதிக்கும். அந்த மாதிரி ரெண்டு விதமான அர்த்தம் வரும்படி தான் அங்கே சாதிச்சிருக்கேன், ஏன்னா அந்த காலத்திலே இது பிரசித்தமாக சுவாமி தேசிகனும் கூட அதுக்கேத்த மாதிரி ரெண்டு ஸ்லோகம் பண்ணிட்டேன் அங்க அண்ணாதார் குருவில், இப்ப மொத்தம் 3 ஸ்லோகம் சொன்னேன். அதுல கடைசி ஸ்லோகம் 100 நிர்வாகத்தும்படியாக 100 அர்த்தம் சொல்லும்படியாக அதையும் ஒண்ணு பண்ணியிருக்கேன். எதுக்காக சொல்லுவார, சம்பிரதாயத்துல பிள்ளையானாகட்டும் தேசிகனாகட்டும் இன்னும் மற்ற ஆச்சாரியர்களாகட்டும் எல்லாருமே இந்த மாதிரியாக ரெண்டு விதமான வியாக்கியானத்தை இங்கே எடுத்து காமிச்சிருக்காங்க. சுவானான் நிர்வாகத்துவாது அதிபதி செயலாது அப்திவர்ணஸ்வபாவாது அத்திசோபாரபாது வலகிது பலவது தர்சனீயஸ்வயோகாது தன்மௌலித்வாத் துலஸ்யா பிரியகரணம் செய்கி
அந்த சிஷ்ட உபதிஷ்டுவாது சுப்ராபத்வாதிஷ்டம் பலம் அதுலம் அவைது ஏதுசாம் ஏஷநாதம் சாட்சாத்மி. இந்த சுலோகத்துக்கு வியாக்கியானம் சொல்ற பாருங்க, ஆயே உலகத்து இத்தியாதியான மேல் நாலு பாசுரங்களுக்கு அர்த்தாந்தரம் அருளி செய்ய கடவராய் சிராத்தத்தை இன்னும் ஒரு ஸ்லோகத்திலே சங்கிரகித்தருளுகிறார். இன்னும் ஸ்லோகம் ஏன் சொன்னார்னா, இன்னொரு அர்த்தம் ஏன் சொன்னார், அதுக்காக தான் இன்னொரு ஸ்லோகம் சொன்னார். பிள்ளை இன்னொரு அர்த்தம் சாதிச்சார் இல்லையா, அப்ப அதுக்கு அனுகுணமாக ஒரு ஸ்லோகம் சொல்லணும் என்பதாக அவர் இன்னொரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு. சுவானான் நிர்வாகத்துவாது, தன்னை சேர்ந்தவர்களை அழகாக நிர்வாகம் பண்ணக்கூடியவன் என்றுமா. இதுதான் கண்ணாளா கடல் கடைந்தாய் உனகழற்கே வரும் பரிசுன்னு சொல்ற. கடல் கடைந்தாய் தேவர்களுக்காக கடல் கடைந்த அமுதத்தை கொடுத்தான் இல்லையா. அகிபதி சயநாத்து அடுத்த பாட்டில சொல்லும்போது ஆதிசேஷனே சயனத்திலே இருக்கக்கூடியவன் சொன்னான். பிரியகர் ஆனான் நிர்வாகத்துவாது அகிபதி சயநாது அப்திவர்ணஸ்வபாவாது கடல் வர்ணனாக இந்திரமான் இருக்கான் அப்படிங்கறது சொன்னார். அடுத்ததாக அத்தியந்த உதாரபாவாத்து அத்தியந்த உதாரபாவாத்து மிகவும் ஔதாரியத்தோடு கூட இருக்கும். மலபிது உபலவத் தர்சனீயத்வயோகாது இந்திரநீர கல்லு போலே மணிவண்ணனாக இருக்கும். இதெல்லாம் அந்தந்த பாசங்களில் இருக்கிறத பாக்குறோம். சன்மௌலித்வாத் துளசியாக துளசியா, துளசியினாலே அழகான திரு மௌலியை உடையவன், துளசியை கிரீடத்திலே தரிக்கின்றவன் அப்படின்னு. பிரிய கரணமுகை நியமான வியாபாரங்களை செய்வோம். அண்ட சிருஷ்டவு பட்டுத்வாது அண்ட சிருஷ்டவு அண்டத்திலே கரிமுட்டைன்னு சொன்னார் இல்லையா, பிரம்மாண்டத்தை சிருஷ்டிப்போம். சுப்ராபத்வாதிபிஹி சுப்ராபத்வம் சுலபமாக அடையக்கருத்தம். அதைத்தான் கூத்தறிய திருவடிக்கள் கூத்தினை நான் கண்டேனே என்று சொன்னேன். சேர முடியாது, இம்ரவாட திருவடி கிடைக்காது, ஆனால் நான் கண்டேனே. ஏன்னா அவன் கூட்டி வைத்தானே, அவன் கூட்டி வைத்தான், நான் கண்டேன் அப்படின்னு சுப்ராப சுலபமாக அடைய முடியும் என்பதாக இந்த குணங்களை எல்லாம் ஆழ்வார் சொன்னாராம். இந்த இடத்துல சுப்ராபத்வம் எம்பெருமானை அடைஞ்சுதான், எம்பெருமானை அடைய முடியுங்கிறதை ஆழ்வார் இங்க சொன்னதுனால இங்க இரண்டாவது அர்த்தம் சொன்னதாக ஆச்சு. ஒன்றுடையாய் திருமகளும் நீயுமே நிதானிற்றான் ஆசிரிதராது சுப்ராபனாகையாலும் பெரிய விராட்சியாரோடு பிரிவில்லாதவனாகையாலும் எம்பெருமான் தன்னை அடைந்த பேர்களுக்கு தானே நெருங்கிய புருஷார்த்த ரூபனா இருக்கும் அப்படின்னு இதுக்கு சாரத்தை சாஸ்திரம் சொன்ன. அவனே எம்பெருமானே அடைய தக்கவனாக, எம்பெருமானே பரம புருஷார்த்தனாக இருப்பான் அப்படிங்கிறது அங்கே சொல்லப்பட்டவன். அந்த அர்த்தத்தை முறையை வச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாசனத்திலும் ஒவ்வொரு விஷயம் எடுத்து சாதிச்சிருக்காங்க. ஆகையினாலே அதற்கு ஏற்ற மாதிரி ரெண்டு அர்த்தம் இருக்க மாதிரி ரெண்டு யோஜனான்னு சொல்லுவான். இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல உண்டு, வேதாந்த சூத்திரங்கள்ல மீனாந்தா சூத்திரங்கள்லாம் பார்த்தா கூட சில சமயம் அந்த ஒரே சூத்திரங்களுக்கே ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லுவோம். இப்படியும் அர்த்தம் சொல்லலாம், அப்படியும் அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறதாவது சொல்லுவோம். அதனால இப்படியாக ஆழ்வார் இருக்க அந்த அடுத்த திருவாய்மொழி அதே அவைஷ்ணவர்களுக்கான உபதேசம், வைஷ்ணவர்கள் ஆக்குவதற்காக உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். ஒன்றும் தேவும் உறவும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்று நான் முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குருகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே. ஒரு காலத்திலே எந்த தெய்வமும் இல்லாமல் எந்த உலகமும் இல்லாமல் எந்த உயிரும் இல்லாமல் எந்த பொருளும் இல்லாமல் சுருக்கமாக ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலம் பிரளய காலம். அந்த பிரளய காலத்திலே இருந்தவன் எம்பெருமான், அவன் பின்னே நான்முகனோடு கூட தேவர்களையும் உலகங்களையும் உயிர்களையும் படைத்தவன்.
அப்படிப்பட்ட பெருமான் இங்கே குன்றுகள் போலே உயர்ந்திருக்கிற மணி மாடங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருக்குருகோவிலில் சுலபனாக நின்ற ஆதித்யரான் உபகாரகமாக நின்று கொண்டிருக்கிறான். அவன் இருக்கும்போது பற்று எத்தெய்வம் நாடுகிற வேற எந்த தெய்வத்தை நீங்கள் நாடி போவீர்கள்? சகல காரணமான வஸ்து அதுவே இங்க வந்துருச்சு, வரல என்ன பரவாயில்ல, அதை அடையறதுக்காக இதை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எங்கேயோ இருக்க, இவர் வழியா தான் அவர்கிட்ட போகணும். ரொம்ப பெரியவாடை பார்க்கணும்னா பிஏ வழியா போகணும் இல்லையா? அந்த மாதிரி அவர் எங்கேயோ இருக்காருன்னா அவர் அடையறதுக்கு இவர் வழியா போகணும்னா அப்படி கிடையாது. இவரே தான் இங்கேயோ இருக்காரு, அவர் எங்கேயோ இருக்காரு இல்லை, அவர் இங்கேயே வந்திருக்காரு. அதனால பரப்பும் சௌலபியம் ரெண்டும் இவருக்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது மற்ற எத்தெய்வம் நாடுகிறே, வேற தெய்வம் என்ன, வேற தெய்வத்தை தெய்வமாக எப்படி நினைக்க முடியும் என்பதாக அர்த்தம். கிம் ஏகம் தெய்வதம் லோகே கிம் வா ஏகம் பாராயணம் கேட்டார் இல்லையா? கிம் ஏகம் தெய்வதம் லோகே, ஏகம்னா பிரதானம் அர்த்தம். இது பிரதானமான தெய்வம், எது தேவாதி தேவம் ஏவன், மற்ற தெய்வம் எல்லாம் இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் இருக்கா. அதாவது சொரூப நிலை, சொரூப விசேஷம்ங்கிறது கிடையாது. இந்திரன் இல்லை இல்லை, இந்திரன் இருக்கா, இந்திரன் இருக்கா, சந்திரன் இருக்கா, வருணன், குபேரன், யவன், பிரம்மா, சிவன் எல்லாருமே இருக்கா இல்லைன்னு சொல்லல. இவரளவு இருக்காளன்னு கேள்வி. இவர் எப்படி தெய்வத்துவம் பூர்ணமா இருக்கோ அந்த மாதிரி சர்வ பரத்துவத்தையும் சர்வ சௌலபியத்தையும் சேர்த்து வச்சு யார்கிட்ட பார்க்க முடியும் அப்படின்னா அப்படியாரும் இல்லை. அவளை நடுவில் இருக்காரு, நிலையும் இல்லை தெரியும் இல்லை, நடுவில் இருந்துருக்கார். அதனாலதான் இந்த பத்து பாட்டில அழகாக சொல்ல முடியும். அப்ப எம்பெருமான் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவன், பரம பொருளானவன் அப்படிங்கறது சொல்லணும்னா அதுக்கு பிரதானம் அவன் காரணமானவன் இருந்தான். லோகத்துல காரணம் நீ எதை சொல்லிட்டு இருக்க அதுக்கு காரணம் அப்படின்றான் பெருமானதுக்கு. சில பேர் சாங்கிய மதத்துல பிரகிருதி காரணம் அப்படின்னா, வைசேஷி மதத்துல பரமாணு காரணம் அப்படின்னா, பயணம் சொல்றேன் நீ எதை வேணா வச்சுக்கோ அதுக்கு காரணம் பெருமாள். ஏன்னா ஆதி காலத்துல பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லாத போது பகவான் தான் இருக்கான் அப்படின்னு தானே வேதங்கள்லாம் சொல்றது. வேதங்களும் ஸ்மிருதிகளும் ஒண்ணுமே இல்லைங்கிறது. பிரளயம்னா என்ன கேட்டா சர்வ வஸ்து நாசம், எல்லாம் நசிச்சவே ஒண்ணுமில்லை. இதம் வாய்வ கிஞ்ச நாசீத் நௌராசீத் ந பிருத்திவி நாந்தரீக்ஷம், இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தது. ஆகாசம்னா ஆகாசமும் இல்லை, பிருத்திவியும் இல்லை, இதுவே ஆகாசமே கிடையாதுன்னு நினைக்கிறோம். ஒண்ணுமே இல்லாத காலம் அப்படின்னு ஒரு காலம் இருந்து அதுதான் பழைய காலத்துல சொல்றாங்க. சதச தேவசன் மனோக்கு சத்யாமிதி, இந்த காலத்துல அந்த ஒண்ணு இருந்தது அது சங்கல்பம் ஒன்றுக்கே பேருந்து திருமானை பத்தி சொல்லிட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பகவான் ஏகா சிஷ்யதே சேஷ சம்ஜா அப்படின்னு பாகவதத்தில் வரும். பெருமானுக்கு சேஷகான்னு ஒரு திருநாமம், சேஷகானா சேஷம்னா மீதின்னு இருக்கும், சேஷகானா மீதி இருக்கிறவன் அர்த்தம். எல்லாரும் போனப்புறம் மீதி இருக்கிற ஒரு ஒருத்தர் தான் பழைய காலத்தில், அதனால அதை வச்சு சேஷகான்னு. இந்த சேஷகாங்க பெருமாளுடைய திருநாமம் தெரியும், அது ஆதிசேஷம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த பேரை அவர் வச்சுருக்க. பெருமாளுடைய திருநாமத்தை அவரே வச்சிருந்தார். சேஷாங்கிறது பெருமாளுடைய திருநாமம், அனந்தாகங்கிறது பெருமாளுடைய திருநாமம், அனந்த பத்மநாபம், அதையும் அவர் வச்சிருந்தார். ஏன்னா ரெண்டு திருநாமம் அவருக்கு பிடிச்சிருந்து, ஆதிசேஷன் அப்படின்னும் அனந்தன் அப்படின்னு வச்சிருந்து. ஆதிசேஷன் சேஷன் சர்ப்பம் வரும், அதனால அதை வச்சிருந்து ஆதிசேஷன் அப்படின்னு வியாக்கியம் பண்ணும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி ஒரு வியாக்கியான எந்திரமாவுடைய திருநாமத்தை அவர் வச்சிருந்திருக்கார். ஏன்னா பக்தர் பக்தர் எல்லாம் அவர் திருநாமத்தை வச்சுப்பார், அதுவே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்போச்சி சேஷ இசி ரிதே ஜனைஹி அப்படிங்கிற காலம் வந்தார். ஆதிசேஷனுக்கு சேஷன் பேர் வச்சாலே ரொம்ப சரி. ஏன் அப்படின்னா சேஷன்னா தாசன் ஒரு அர்த்தம், அவரளவு தாசன் யாரும் கிடையாது, அதனால சரியான அர்த்தம் தான், சரியான அர்த்தத்தில் தான் அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். எப்பவுமே ஒரு எஜமானன் கிட்ட ரொம்ப பிரீத்தியோட இருக்கணும், அவருடைய பேரை வச்சுப்பான், அவருடைய தாசன் அப்படின்னு சொல்லிப்பான், தன் பேரை கூட மறந்து. அந்த அளவு எம்பெருமான் கிட்ட பிரீத்தரா இருந்தா. ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான்
காரண வஸ்துவா, ஆதி காரணமா. நமோ நமஸ்தே கில காரணாய நிஷ்காரணாய அற்புத காரணாயன்னு ஒரு பாகவதத்தில் அகில காரணமா இருக்கான், நிஷ்காரணாய அவனுக்கு ஒரு காரணம் கிடையாது, அற்புத காரணாய என்ன காரணம் காரியமா மாறியும் காரண காரணமாவே இருக்கு. அப்படி அற்புதமான காரியமா இருக்கும், காரணம் காரியமா மாறிடும், காரணம் காரியமா மாறிடுச்சுன்னா சொரணம் இருக்கும் இல்லையோ தங்கம், அது மோதமா பண்ணியாச்சு, அப்ப மறுபடியும் பழையமா இருக்குமானா இருக்காது, இந்த மோதத்தை அழிச்சாதான் பழையமாகும். ஆனா பகவான் அப்படி கிடையாது, காரியம் மாறுவான் ஆனா பகவானும் இருக்கும் அப்படின்னு. மோனவஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அற்புத காரணம், அற்புத காரணம் அந்த மாதிரியாக இது சொல்ற. யாரும் இல்லாதப்போ இந்திரமான யாரும் இல்லாதப்போங்கிறது அழகா சொல்றோம், வேத அழகா சொல்றோம், என்ன தேவராசி பிருத்திவி நான் திரிக்ஷம் இது இல்ல அது இல்ல அது இல்லைன்னு ஒன்னு சொல்ல முடியும். ஆனா ஆளு அழகா சொல்ற, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று, அன்று விளைகாலம் அன்னைக்கு அதிலே சதே சோம்யேதம் அக்ர ஆசீத், வேதமே அப்படிதான் இருந்தது, அக்ரே ஆதி காலத்துல சத்து தான் இருந்தது, சத்து தான் பண்ணு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒன்றும் தேவை, ஒரு தேவர்களும் கிடையாது. என்னென்ன தேவர்கள் சொல்றோங்களோ அந்த தேவர்கள் யாரும் கிடையாது, உலகம் ஒரு பிரம்மாண்ட லோகம் ஒன்றும் கிடையாது, லோகம் இருந்தாலும் தேவர் இருப்பார், இந்த லோகம் இந்த லோகம் இருந்தா இந்திரன் இருப்பார், இந்த லோகமே கிடையாது அப்ப இந்திரன் எங்க இருப்பார், பிரம்மலோகம் இருந்தா பிரம்மா இருக்கும். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் எந்த ஆளும் கிடையாது, மற்றும் இன்னும் அச்சேதன வசுவும் எதுவும் கிடையாது, யாதும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ஒரு வசுவும் கிடையாது, யாதும் இல்லா அன்று. பிரணயம் வந்தா சர்வத்துக்கும் நாசம் தானே, கீதை இந்த லோகத்தில் இருக்க வசுக்கள் தவிர இந்த லோகத்துல ஒன்றும் கிடையாது, பிரகிருதி மட்டும்தான் இருக்கும், பிரகிருதி ஜீவனம் தான் இருக்கும், பிரித்து பார்க்க முடியாது அப்படி இருக்கலாம். அப்பெல்லாம் அந்த காலத்தை ஞாபகம் முடிச்சுட்டார் ஆழ்வார், ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று. அன்றுக்கு பெருமாள் அன்று இந்த சமயத்தை பெருமாள் என்ன பண்ணா, நான் முகம் தன்னோட தேவர்களோகோடு உயிர் படைத்தான், நான் முகத்தை சிருஷ்டிச்சான், தேவர்களை சிருஷ்டிச்சான், பூலோகத்துல உயிர்களை சிருஷ்டிச்சான், குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற குன்று போல மாடம் இருக்கான், ரக கட்டி வச்சிருக்கான் மதுவில் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றும் எத்தெய்வம் அறிகிறேன், இந்த ஆதிப்பிரான் இருக்க நீங்க எந்த தெய்வத்தையும் நாடி போகிறீர்கள் என்பதாக சொல்றேன். சாதிக்கும் போது அவர்களை குறித்து அருளி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேத வாக்கியம் இத்திகாச வாக்கியம் புராணத்தெல்லாம் எடுத்துறேன், நூற்று கணக்கில் எடுத்துறேன். எதுக்காக கேட்டா இந்த அர்த்தம் ஆழ்வார் சொன்ன அர்த்தம் இருக்கும் இல்லையா, வேதத்தில் இருக்கு ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மட்டும் யாதும் இல்லா அன்று. வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா வேற ஒண்ணும் கிடையாது, சதேவ சத்து மாத்திரம் தான் இருந்தது, ஒரு வஸ்துவும் கிடையாது, சத்து மாத்திரம் தானே இருந்தது. ஆமா அந்த சத்துனா என்ன, சத்துன்னு சொல்லி சத்துனா என்ன தெரியும், உங்களுக்கு புரியும்படியா சொல்லலாம், ஆத்மாவா இடம் ஏக ஏவ அக்ர ஆசி, அக்ரே அந்த காலத்துல ஆத்மா மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் கிடையாது அப்படின்னா, சத்து அப்படின்னா எல்லாத்தையும் தான் சத்துன்னு சொல்லலாம், சத்து வஸ்து இருக்கிற வஸ்து எல்லாமே சத்து, ஆத்மா அப்படின்னா அச்சேதன வஸ்து தான் போயிடும், சேத்தன வஸ்து தான் இருக்கும் ஆத்மா அப்படின்னு போயிடும். அப்படியா ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆத்மானா என்ன எப்படி இருந்தது, ஆத்மா இருந்ததுங்கிறீர எது இருந்தது அப்படின்னு மறுபடியும் அவனுக்காக சந்தேகம் வந்து வச்சுக்கோங்க. பிரம்மவா இதமேக ஏவ அக்ர ஆசி, பிரம்மா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய ஆத்மா இருந்தது அப்படின்னா, ஏகோ கவை நாராயண ஆசீத் ந பிரம்மா மேஷான சதசதேவ சன்மனோ குரு சத்யாமிதி, ஏகோ கவி நாராயண ஆசீத் அப்படின்னு ஒரு வார்த்தை, அது தெளிவாக சொல்லிடுக்கும், இதெல்லாம் மறைச்சு மறைச்சு சொல்றது இல்லையா, நாராயணன் தான் இருந்தார் ந பிரம்மா வேற, பிரம்மா கிடையாது, பிரம்மாதான் எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்றார், எல்லாத்தையும் அவர் படைக்கட்டும் அவரையும் படைச்சவர் சொல்லுங்க, காடு நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன் படைத்தான், உன்னையும் படிச்சு நீ வணங்குற தெய்வம் இருக்கோ அதையும் படைச்சா ஒருத்தருக்க அந்த மாதிரி இருக்கிறேன். ஏகோ கவி நாராயண ஆசீத் அப்படின்னு
வேற எதுவுமே கிடையாது. நாராயணன் மாத்திரம் தான் இருந்தார். இப்படி வேதமே சொல்றது, பல இடத்த சொல்றது, இங்க மாத்திரம் இல்லை. நாராயணாத் பிராணோ ஜாயதே, நாராயணாத் பிரம்மா ஜாயதே, அப்போ அவங்ககிட்ட தான் வந்தது அப்படிலாம் சொல்லியிருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா, சத்து அப்படின்னு சொன்னாலும், ஆத்மா அப்படின்னு சொன்னாலும், பிரம்ம அப்படின்னு சொன்னாலும் நாராயணன் தான். அவனை தான் இப்படிலாம் சொல்றது, பல விதமா சொல்றது. தத்வாந்தர பிரமகிருத சதாதி வாசகா, சாதாரணமான சத்தங்கள், இன்னும் ஏதோ பிரம்மத்தை கூட்டக்கூடிய சத்தங்கள் எது ஆனாலும், நாராயணே ஸ்வைகரீஷ பகந்திய நன்யம் சொல்ற சுவாமி தேசிங்க சொல். நாராயணான்னு சொன்னப்புறம் எல்லா சந்தேகமும் போயிருக்கும். சத்து எது, ஆத்மா எது, பிரம்ம எது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்திருந்தது இல்லையா வேதத்தில் சொன்னது, அதெல்லாம் மொத்தம் தீர்ந்து போச்சு. நாராயணே, இப்போ சத்தியம்னா நாராயணன் தான், ஆத்மானா நாராயணன் தான், பிரம்மனா நாராயணன் தான். செய் கரீச வகந்தி அனன்யம், ஏன்னா நாராயணன் சேர்றதே இது சேராதுன்னு தான் பரவாயில்ல, ஐயோ எப்படி சேரும், அப்போ இதுவா இருக்காதா அப்படின்னு கேள்வி வரும். நன்னா புரிஞ்சு சேர்றது, இங்கே சேர்ற மாதிரி எங்கேயும் சேரல, ஏன்னா ஆத்மானா பரமாத்மா வச்சேன் இவன், அதனால இங்கே புரிஞ்சு சேர மாதிரி எங்கேயும் சேர. அதனால அந்த ரீதியிலே வேத வாக்கியங்கள், வேத அந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா, அன்பர்க்க விருத்தி பரிகல்பித மைக்க கண்யம் இல்லை, பகவான் நாராயணன் கிட்ட அழகா சேர, அவன் தான் சத்து. என்ன எப்பவுமே இருக்கிற அப்படின்னா சத்து, அவன் தான் ஆத்மா. ஏன்னா எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே சேர்ந்தான் ஆத்மா, அதே மாதிரி எந்த சப்தத்தை சொன்னாலும் நாராயணன் கிட்ட சேர்ந்து. அப்படியாக இங்க வேத வாக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இது ஒன்றாக எல்லாம் சொல்றது கொஞ்சமாவது படிக்கணும் நாம. இதம் வா அப்ரே நைவ கிஞ்சனாசீத் ந த்யௌராசீத் ந பிருத்திவி நாந்தரிக்ஷம் ததச தேவ சன்மனோ குரு தஸ்யாவிதி சதேவ சோம்யேதமக்ர ஆசீத் பிரம்மவா இதமேக ஏவ அக்ர ஆசீத் ஆத்மாவா இதமேக ஏவ அக்ர ஆசீத் ஏகோ ஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா மேஷானஹ மேமேத்யாவா பிருத்திவி ந நக்ஷத்ராணி யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே யேன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்த விசம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வ தத் ப்ரஹ்மேதி. எல்லாம் உண்டாச்சு அவன்தான் பிரம்மா அப்படின்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சு வேதத்துல பல இடத்துல சொல்லி, அது மாத்திரம் இல்லை இத்திகாச புராணங்கள்ல எங்களை பார்த்தா வேதத்தினுடைய அர்த்தத்தை விளக்கிறதுக்காகவே வந்திருக்கக்கூடிய ஸ்ருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துலயும் இதா இருக்கு. வேதத்துல நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயணபரஹிஜகத்தின் திருஷ்யதே சூயதே திவா அந்த சர்வம் வியாப்திய நாராயணத்தை நாராயண சுத்தம், தைத்திரியத்தில் இருக்கக்கூடிய நாராயண சுத்தம் ரொம்ப பிரசித்தமானது. வேதத்துல நாராயண சுத்தம் முக்கியம்னு சுவாமி தேசியனே சொல்லுங்க. அதனால அதுல இன்னும் ஸ்பெஷமா நன்னாக சொல்லியிருக்கு. புராணங்கள்ல முதல்ல ஆதியா மனுஸ்மிருதி எடுத்தோம், நாராயணன் ஜெகத்தை சிருஷ்டிச்சார், மனுஸ்மிருதம் அது சொல்ற ராமாயணம் மகாபாரதம் எங்க பார்த்தா, ராமாயணத்துல பிரம்மா வந்து சொல்றேன் நீர் தானே எங்க சிருஷ்டிச்சார், மகாபாரதம் கேட்கிறேன் ஏன்னா தத்துவம் ஜிஜ்ஞாசமானம் எப்படி சர்வதோமுகி தத்துவம் ஏகோ மகாயோகி ஹரிர் நாராயண மகாபாரதம். தத்துவம் எது தத்துவம் எதுனா மொத்தத்தை யோசிச்சு பார்த்து ஒரே தத்துவம் தான் ஹரி அப்படின்னு. அது மாதிரியாக இங்கே பல விஷயங்களை அள்ளி செய்தார். நமே விதுஹு சுரா நமே சுரகணாஹ பிரபவன் மகர்ஷயஹ அகமாதிர்ஹி தேவானாம் பிரம்மரிஷீனாம் ச சர்வசஹ தஸ்மாத்தேன நவேரண்யே மகாத்மன்னே பகவானை சொல்லுவார். நான் தான் எல்லாருக்கும் முதல்ல இருந்தேன், நான் தான் எல்லாரையும் சிரிச்சிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சு செய்ய மாட்டேங்கிறா அது ஒரு கஷ்டம். தெரிஞ்ச பிரமாணத்துக்கு மோட்சத்தை கேட்டு வாங்கலாமல் ஸ்திதி சம்யம கர்த்தாசோ ஜெகத்தோஷ ஜெகத் சஹா, ஜெகத்தை சிருஷ்டிக்கிறவன் ரட்சிக்கிறவன் எல்லாம் வந்தான், இந்த லோகமே அவன்தான். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடியவனாக மொத்தமாகவும் அவன் இருக்கான். இப்படியாக நாராயணன் பலவிதமா இருக்கானா,
சகல ஸ்மிருதி இதிகாச புராண உபபுரிதங்களான சகல உபனிஷத் வாக்கிய ஜாதங்களாலே சதுர்முக பசுபதி பிரபுதி சகல பூதஜாத பரிபூர்ண அசங்கேய அண்ட மண்டல நிர்மாணத்ரான சம்ஹரணாதி லீலதையா பிரம்மருத்ராதி சர்வாத்ம சூஷிதையா சர்வ ஜகதாதாரதையா சாங்க சகல வேத வேத்யதையா பிரம்மருத்ராதி சர்வதேவ சர்வரிஷி பூஜ்யதையா சர்வதேவ நமஸ்காரியதையா சர்வ நியந்திருதையா சர்வ வியாபிதையா ச பிரதிபாத்தியமானனாய் திருமான். சர்வேஸ்வரன் சர்வத்தையும் சிருஷ்டிச்சவன், சர்வத்தையும் ரட்சிக்கிறவன், சர்வத்துக்கும் சுவாமியா இருக்கிறவன், சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு நிறைய சொல்றான். சர்வத்துக்கும் ஆசிரியனியமாக இருக்கக்கூடியவன், சர்வத்துக்கும் சுலபமாக இருக்கக்கூடியவன் நிறைய இருக்கு. சர்வ சுலபனாய் இருந்த நாராயணனை ஒழிய வேறொரு திவ்யத்தை சமாசிரேணி தெய்வத்தை சமாசிரேணியமாக தேடுகிறோள், மற்றொரு தெய்வம் உண்டோ என்று கொண்டு அந்த தொண்டைப்பிள்ளையோட வார்த்தையை எடுத்துட்டார். மற்றுமோர் தெய்வம் உண்டேங்கிறார், வேறொரு தெய்வம் உண்டோங்கிறார், இருந்தால் தான் அதுக்கு வேணும். ஏன்னா பெருமானை பார்த்தவரும் மற்றவாள் தெய்வமாவே தெரியாது. கிமேகம் தெய்வதம் பிரதான தெய்வம் கிடையாது, அவன் ஒத்தந்தான் அப்படின்னு சொல்ல. அதனால ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, மற்றுமோர் தெய்வம் உண்டோ மதியிலா மாநிலர்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உண்மை. வேற தெய்வம் உண்டோ நீங்கள் நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். உற்றபோது கடைசி காலத்துல உங்களுக்கு புரியும். இப்ப சொன்னா இவன் என்னமோ அநியாயமா சொல்றான், இத்தனை பேர் இருக்காளேன்னு தோணும். ஆனால் அந்த தெய்வங்களை எல்லாம் தெய்வங்களை தெய்வங்களாக ஆக்கி வச்சு எம்பெருமான் தான் நியமனம் பண்றவனாக இருக்கான். அதனால்தான் மற்றுமோர் தெய்வம் உண்டு, வேற தெய்வமும் உண்டு. அதிலா மாநிலவர்கள் அப்படின்னு புத்தியே இல்லாதவர்களே இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஆறாயிரனை வழி வேறு தெய்வத்தை சமாஸ்கிரை நியமாக தேடுகிறீர்கள், மற்றுமோர் தெய்வம் உண்டோ என்று உண்டு தேவதாந்தர பிரபணரானவர்களை குறித்து அருள் செய்கிறார். மற்ற தெய்வத்தைனா சேவிக்கின்றாளே அவளை பார்த்து கொள்றாளாம், மற்றுமோர் தெய்வம் உண்டோ சுதந்திரமான தெய்வம் உண்டோ என்றபடி சாட்சாத் சாமி வேஷம், மற்றுமோர் தெய்வம் உண்டோ நம்ம வேற தெய்வம் இல்லையான்னா. இப்ப இந்திராதிகள்லாம் தெய்வம் இல்லையா, இந்திராதிகளுக்கு மந்திரம் இல்லையா, இந்திராதிகளுக்கு யாகம் இல்லையா, இந்திராதிகளுக்கு பூஜை இல்லையா, எல்லாம் வேறும் தானே சொல்லியிருக்கு. இதுக்கு மற்றுமோர் தெய்வம் உண்டோன்னு ஏன் சொன்னார்? தெய்வம் தான், ஆனா சுதந்திரமான தெய்வம் கிடையாது. ஏன்னா எம்பெருமான் தான் தெய்வம் ஆக்கியிருக்கா, எம்பெருமானுக்கு கீழே இருந்து செயல்படுகிறார். தெய்வம்னு சொன்னா எம்பெருமான் தான், ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவனாக தெய்வதானாம் பரம் தெய்வம் அவன் இருக்கான்னு சொல்ற வழியும். அதனால இவனை மாதிரி சுதந்திரமாக இருக்கிற தெய்வம் தெய்வம் யாரு என்பதாக அர்த்தமா. சுதந்திரமான தெய்வம் உண்டோ என்றபடி அப்படின்னு அருள் செய்கிறான். அற்றமேல் ஒன்று அழுவா சொன்னார், எங்க அர்த்தமே ஒன்று தெரியாதா, பாதியிலே நின்றுட்டாங்க. சரிக்கு வந்தா தானே தெரியும் எம்பெருமானுடைய பெருமை. பாதியில் வந்தப்பறம் இவரே நன்னா இருக்கிற நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அற்றமேல் ஒன்றறி அவனெல்லாம் தெய்வம் இல்லை, அவன் தவிர வேற தெய்வம் இருக்க முடியாது. சர்வ காரணமாகவும் சர்வ சுலபனாகவும் ரெண்டு விதமாகவும் இருக்கக்கூடிய நான்கு என்று கொண்ட தேவதாந்தர பிரபணரானவர்களை குறித்து அருள் செய்கிறார். வேற எந்த தெய்வத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அருள் செய்கிறார். அதனால இந்த திருவாய் முறையிலே எம்பெருமான் மிக உயர்ந்தவன் அப்படிங்கிறது, சர்வாமரோட்சம் அப்படிங்கிற சுவாமி தேசியம், எல்லா தேவர்களை காட்டிலும் உச்சமாக உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் இல்லாதப்போ வேண்டுத்தான். கல்பாந்தே சிதத்வாத் சகல சுரகண சிருஷ்டுபாவாஜ்ஜனானாம் ரக்ஷா வியாபாதகத்வாத் சிவ விதிபரணாத் சர்வதேவாத்மபாவாத் தத்தத் கர்மானுரூபம் ஃபல விதர்ணதஹ வைனதேய த்வஜத்வாத் மார்க்கண்டேயாவநாதேஹே பிரபுமக சதஜித் பிராக சர்வாமரோச்சம். எம்பெருமானை ஆழ்வார் இங்கே சொல்லும்போது சர்வ அமர உச்சம்
எல்லா தேவர்களை காட்டும் உயர்ந்தவன் அப்படிங்கிறத காமிக்கிறாரா? அதுக்கு பல காரணங்கள். முதல் பாட்டில் என்ன காரணம்னா, கல்பாந்தே பிச்சிதத்வாது, ஒண்ணும் இல்லாதப்போ கல்பவுத்திரனுடைய முடிவில் பிரணய காலத்துல அப்போ இருந்தவன், கல்பாந்தேபி கல்பாந்தத்துல கூட இருந்தவன், மகாப்பிரளயம் மகாப்பிரளயத்திலும் தான் ஒருவனுமே இறக்கியாலும் அப்படிங்கிற சகல சுரகண சிருஷ்டுபாவாது, எல்லா சுரர்களையும் எல்லா ரிஷிகரங்களையும் சிருஷ்டித்தவன் படைத்தவன் அப்படின்னு ஆரம்பித்து சொல்லுவார். இதெல்லாம் சொல்லி என்ன கேட்டா, பிரபு மத சட்டஜிப்ராக சர்வ எல்லா அமரர்களை காட்டும் எல்லா தேவர்களை காட்டும் உயர்ந்தவன் எம்பெருமான் என்பது இங்கே சொன்னார் அப்படின்னு முதல் பாட்டினுடைய சாரம். தாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் முன்படைத்தான் என்பதாக ஆரம்பித்து இரண்டாவது பாட்டிலிருந்து பின்னாடி வரப்போகுது. இங்க பார்த்தானா பிள்ளானுடைய இதுல எல்லாத்திலுமே நிறைய ஸ்லோகங்கள்லாம் சாதிக்கிற, குறிப்பா ஒண்ணு சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ரத்திய புதமுச்சதே வேத சாஸ்திராத்பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம், வேதத்தை காட்டும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது, கேசவனை காட்டும் உயர்ந்த தெய்வம் கிடையாது. இது வியாசர் சொன்ன ஸ்லோகம். வியாசரை பார்த்து கேட்டார், நீ ஒவ்வொரு புராணத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிருக்கேன், லிங்க புராணத்தை எடுத்து பார்த்தா சிவன் தான் உயர்ந்தவன், பிரம்ம புராணத்தை எடுத்து பார்த்தா பிரம்மா தான் உயர்ந்தவன், ஸ்கந்த புராணத்தை எடுத்து பார்த்தா ஸ்கந்தர் தான் உயர்ந்தவன், விஷ்ணு புராணத்தை எடுத்து பார்த்தா விஷ்ணு தான் உயர்ந்தவன், எல்லா புராணத்தையும் பண்ணவரணுமோ இவர்தான். அப்ப எது உண்மை சொல்லும், இதுல இது உண்மையா அது உண்மையா? ஒண்ணு உண்மை, மற்றதெல்லாம் உண்மை இல்லை பொய். ஏன் சொன்னார் அப்படின்னா, அது அவளுக்காக சொன்னார், அவளுடைய பக்தர்களுக்கு வேணும் மொழி, அதனால அந்தந்த பக்தர்களுக்காக சொன்னது அது. அப்ப உண்மையானது எது, வாஸ்தவமானது எது அப்படின்னா, இப்ப யாசர் சொன்னார், ந தெய்வம் கேசவாத்ரம், கேசவனை கரெக்டு உயர்ந்த தெய்வம் கிடையாது. ஆனா இவர் இப்படி சொல்லிட்டாரே தவிர இதுல பிரச்சனை இருக்கு. என்ன கேட்டா, அங்க சொன்ன மாதிரி இதுவும் ஆயிடுச்சுன்னா, நூறு புராணத்திலையும் சொன்ன மாதிரி பதினெட்டு புராணத்துல சொன்னார் இல்லையா, பிரம்மானும் ஒன்னுல விஷ்ணுனும் ஒன்னுல இந்திரனும் ஒன்னுல முருகனும் இப்படி சொன்னார் இல்லையா, அது மாதிரி பத்தொன்பதா இங்க ஹரி அப்படின்னு சொன்னார், கேசவன் சொன்னார். அதனால வியாசன பண்ண சத்தியம் சத்தியம் புனசத்தியம் சத்தியம் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு, ஏன்னா இதுல சந்தேகப்படக்கூடாது, உத்ரத்திய புஜம் கையை தூக்கி சபதம் பண்ணி சொல்றேன், வெறும சொல்லுங்க. தெய்வம் கேட்டவார் மற்றும் ஒரு தெய்வம் உண்டு, மற்ற தெய்வம் தான் கிடையாது. ஏதத் வைபாயனோ வியாசாக ரடிஷ்யதி மகாமனாக பாண்டவா நாம் குருன் அஞ்ச மத்தியன்னு ஒரு இடத்துல விஷ்ணுவை பற்றி சொல்றாராம், ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரியத புன புனக இதம் ஏக்கம் சுனிஷ்பண்ணம் ஜேயோ நாராயணத்ததா, சர்வசாஸ்திரங்களையும் நன்னா போட்டு அலசி பார்த்து திருப்பி திருப்பி விசாரம் பண்ணி பார்த்தா கிடைச்ச விஷயம் ஒண்ணுதான், என்னன்னு கேட்டா தேயோ நாராயண நாராயண தியானம் அப்படிங்கறத கிடைச்ச விஷயம். விஷ்ணுதேவ சதாதாரா ஜகத சர்வதா திஜா கஸ்தோதி மீசா சமதம் எஸ்வி சராச்சரம் அப்படின்னு, அந்த மாதிரி கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் அப்படின்னு நதேவன் கேசவாத்பரம் சொன்னாரு. கேசவன் சொன்னாலே காணா பிரம்மா, ஈசன்னா சிவன், ரெண்டு பேரையும் சிருஷ்டிச்சவர் பெருமாள், அதனால கேசவன் அப்படின்னு திருநாமம் அதையும் சொல்றவங்க எல்லாம் இந்த தேவர்களையும் சொல்லக்கூடியதும். அதனால என்ன ஆச்சு கேட்டான்னா, பிரம்மருத்ராதி சர்வாத்த சேஷிதையா, பிரம்மருத்ராதி எல்லா தேவர்களுக்கும் சுவாமியா இருக்கான், சர்வ ஜகதாதாரதையா எல்லா ஜெகத்துக்கும் ஆதார், சாங்க சகல வேத வேத்யதையா எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்டவர், சர்வதேவ பூஜ்யதையா எல்லா தேவர்களாலும் பூஜிக்கப்படவர், சர்வதேவ நமஸ்காரியதையா சர்வதேவ நியந்திரதையா சர்வ வியாபிதையா எல்லாத்தையும் பார்த்தாலும் எம்பெருமான் தான் இருக்கு. சர்வ சுலபனாய் இருந்த எம்பெருமான் யார், நாராயணனை ஒழிய அப்படின்னு என்பதாக திருப்பான் விஷயம். கல்பாந்தே பிச்சி தத்வா பிரளய காலத்திலும் இருந்தார் அப்படின்னு ஒண்ணு ஒரு இது ஒன்றுதான் வச்சுதான் வேதாந்தங்கள்லாம் சொல்றது, யாரும் இல்லாதப்போ அவர் இருந்தார் அப்படிங்கிறது வேதாந்தங்கள் இருக்குது. அதனால அதையும் சுவாமி தேசி அழகாக காட்சியில் ஆழ்வார் எம்பெருமான் ஆ தேசிய திருவடிகளே சரணம்.